அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து சவுதி தமிழ் வலையின் சவுதி அரேபியாவின் இன்றைய செய்திகள் சவுதி அரேபியாவிற்கு வெளியில் இருந்து வருபவர்களுக்கு உம்ரா நுழைவு விசா வழங்குவதற்கு புதிய வழிமுறைகளை அறிமுகப்படுத்த ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது வெளிநாட்டு யாத்ரீகர்கள் ஆன்லைன் மூலம் ஒற்றை உம்ரா விசாவை பெற இந்த வழிமுறை உதவும் எனவும் இருபத்தி ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு உம்ரா விசா ஒரு முகவர் அல்லது உரிமையாளர் மூலம் வழங்கப்படலாம் மேலும் இது உம்ரா சேவை வழங்குனர்கள் மற்றும் அந்தந்த நாடுகளில் உள்ள உரிமம் பெற்ற பயண முகவர்களுக்கிடையேயான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அல் ஹோஸ் தயாரிப்பு கைவினைப் பொருட்கள் இது வாதி அல் தவாசரில் பல தலைமுறைகளாக நடத்தப்பட்டு வரும் சிறுதொழில் வரலாற்று ரீதியாக பெண்களால் நடத்தப்பட்டு வரும் ஒரு முக்கியமான பாரம்பரிய நெசவு நுட்பத்தை இது பிரதிபலிக்கிறது சவுதி அரேபியாவின் மற்ற பகுதிகளில் அதிகமாக இது காணப்படுவதில்லை இப்பகுதியில் இந்த தொழில் முக்கியமான பாரம்பரிய தொழிலாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தவக்கல்னா செயலியை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று மில்லியனை தாண்டியுள்ளது மேலும் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நிறுவன பங்களிப்பின் மூலம் இந்த செயலி நூறுக்கும் மேற்பட்ட சேவைகளை வழங்கி வருகிறது இது உலகம் முழுவதும் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்பாட்டில் உள்ளது என தவக்கல்லா தெரிவித்துள்ளது சவுதி போக்குவரத்து துறையினர் மேற்கொண்ட சோதனையில் போக்குவரத்து விதிகளை மீறிய ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஏழு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதமும் விதிக்கப்பட்டது என சவுதி போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகம் கன்சலேட் அட் யுவர் டோர் கொள்கையின் கீழ் இந்திய மக்களுக்கு சேவை வழங்கி வருகிறது அதன் அடிப்படையில் இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி ஜிசானிலும் பதினேழாம் தேதி தபூக் மற்றும் மதீனாவிலும் இருபத்தி நான்காம் தேதி அல்பாஹா ஆகிய இடங்களில் இந்த சேவை நடைபெறவிருக்கிறது இச்சேவையை விஎஃப்எஸ் குழு மற்றும் இந்திய தூதரக அதிகாரிகள் நடத்துகின்றனர் இச்சேவையில் பாஸ்போர்ட் மற்றும் அட்டஸ்டேஷன் சேவைகளை வழங்குவதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது சௌதர்பியாவின் கொரோனா பாதிப்பு நிலவரம் புதிதாக பாதிக்கப்பட்டவர்கள் நூற்றி இருபத்தி நான்கு பேர் பாதிப்பிலிருந்து மீண்டவர்கள் இருநூற்றி பதினேழு பேர் இறந்தவர்கள் ஆறு பேர் என சவுதி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் இன்றைய தங்கம் விலை நிலவரம் இருபத்தி நான்கு கேரட்டோர் கிராமின் விலை இருநூற்றி முப்பது ரியாளுக்கும் இருபத்தி ரெண்டு ஒரு கிராமின் விலை இருநூற்றி பன்னிரெண்டு ரியாளுக்கும் விற்கப்படுகிறது சவுதி அரேபியாவின் இன்றைய வானிலை நிலவரம் அனைத்து மாகாணங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வெப்பத்தின் தாக்குமதி இருத்தே காணப்படும் என சவுதி வானிலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிகபட்சமாக மதினாவில் நாற்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் உப்பநிலையும் குறைந்தபட்சமாக அபுஹாவில் இருபத்தெட்டு எட்டு டிகிரி செல்சியஸ் உப்பநிலையும் பதிவாகியுள்ளது சவுதிரியாளுக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சிறு ஏற்ற இறக்கங்களுடன் அதே நிலை தொடர்ந்து வருகிறது அல்ராஜி பத்தொன்பது ரூபாய் இருபத்தொம்போது விசா எஸ் டிசிபிபேபிபேபே பத்தொன்பது ரூபாய் பத்தொன்பது விசா ரியாத் பேங்க் பத்தொன்பது ரூபாய் இருபத்தி மூன்று விசா ஸ்டான் பத்தொன்பது ரூபாய் பத்தொன்பது விசா இன்ஜாஸ் பத்தம்பது ரூபாய் இருபத்தோரு பிசா குயிக்பே பத்தொன்பது ரூபாய் பத்து நான்கு விசா டெலிமனி பத்தொன்பது ரூபாய் இருபத்தெட்டு பிசா ஃபேவரி பத்தொன்பது ரூபாய் பத்தொன்பது விசா சாப் பத்தொன்பது ரூபாய் பத்தொன்பது விசா என்ற நிலை தொடர்ந்து வருகிறது சோதி ஆளுக்கு நகரான இலகிய ரூபாயின் மதிப்பு ஐம்பத்தி மூன்று ரூபாய் முப்பத்தி ஒன்பது விசாவாக உள்ளது